இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஒருதலைப்பட்ச மதமாற்றம் தார்மீக அடிப்படையில் தவறாகும், சமூகவியல் பேராசிரியர் சையத் ஃபாரித் அலதாஸ் கூறுகிறார். குழந்தைகளை ஒருதலைப்பட்சமாக மதமாற்றம் செய்வது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது மட்டுமல்ல, தார்மீக அடிப்படையிலான நெறிமுறைகளுக்கும் எதிரானதாகும் என்று சமூகவியல் பேராசிரியரும் கல்வி மானுமாகிய சையத் ஃபாரித் அலதாஸ் தெரிவித்துள்ளார். ஒருதலைப்பட்சமான மதமாற்ற நடவடிக்கைகள் பற்றிய தொடர்ச்சியான செய்திகள் மற்றும் அவை மீதான சர்ச்சைகள் மலேசியர்களை சலிப்படைய செய்துள்ளதாக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சையத் ஃபாரித் அலதாஸ் கூறுகிறார். ஒருதலைப்பட்சமாக மதமாற்றம் என்பது எந்த தரத்தில் வியாக்கியானப்படுத்தினாலும் தவறாகும். பல இனம் பல மதம் கொண்ட மலேசியாவில் பல்வேறு மத சமூகங்கள் இடையே நல்லுறவும் பரஸ்பர புரிதலும் பேண வேண்டிய மனத்தில் ஒருதலைப்பட்ச மதமாற்றம் போன்ற விவகாரங்கள் தவறான சிந்தனையை விதைப்பதாகும் என்று இஸ்லாமிய அறிஞருமான சையத் ஃபாரித் அலதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மதமாற்றத்தில் குழந்தைகள் அத்தகைய முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத பட்சத்தில் தந்தை அல்லது தாயார் யாராவது ஒருவர் இல்லாமலேயே குழந்தைகளை மதமாற்றம் செய்வது நடப்பு சூழலுக்கு பொருந்தாது என்பதுடன் அந்நடவடிக்கை சரி என்று எவ்வாறு வியாக்கியானப்படுத்த முடியும் என்று சையத் ஃபாரித் அலதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மலேசிய சோசியலிச கட்சியான PSM ஒரு தொகுதியில் போட்டியிடவிருப்பதாக அதன் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களுக்காக போராடி வரும் அரசியல் கட்சியான PSM கோத்தா இஸ்கண்டார் சட்டமன்றத்திற்கு போட்டியிடவிருப்பதாக அருட்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். PSM கட்சி தோற்றுவித்த 15 ஆண்டு காலகட்டத்தில் முதன் முறையாக ஜொகூர் மாநிலத்தில் தேர்தலில் களம் இறங்கவிருப்பதாக அருட்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஜொகூர் கங்கார் பூலாயில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் PSM கட்சி சார்பாக கோத்தா இஸ்கண்டார் தொகுதியில் வேட்பாளர் 46 வயதான அரங்கண்ணல் போட்டியிடவிருப்பதாக அருட்செல்வன் அறிவித்தார். ஆரா என்று அழைக்கப்படும் அரங்கண்ணல் திரைப்பட தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 ஆண்டு காலமாக சமூக நல சிறார் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த 3 பிள்ளைகளும் அவரின் தாயாரான லோ சியு ஹோங்கிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து பெர்லிஸ் மாநில சமய அதிகாரிகளால் ஒருதலைப்பட்சமாக மதம் மாற்றப்பட்ட நடவடிக்கையை சட்டத்துறை தலைவர் இட்ரிஸ் ஹாரூன் ரத்து செய்ய வேண்டும் என்று G25 குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் உயர்நிலை அரசாங்க ஊழியர்களை பிரதிநிதிக்கும் அமைப்பான G25 லோ சியுஹோங் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் அரசமைப்பு சட்டம், கூட்டரசு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. தனது 3 பிள்ளைகளையும் தம்மிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற உரிமையை பெற்றுள்ள லோ சியுஹோங்கிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள G25 அமைப்பு இது போன்ற விவகாரங்களில் ஒரு நீண்ட காலத்திற்கு எந்த சந்தடியும் இன்றி பலிகடாவாகியிருப்பது குழந்தைகள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று பிப்ரவரி 21 43 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனா தொடர்பில் மாண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 32,390 பதிவாகி உள்ளது என்று சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டவர்களை கடத்தி வந்து குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்துதல் அல்லது அவர்களை வர்த்தக நோக்கில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்தல் போன்ற மனித கடத்தலை தடுக்கும் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இச்சட்டத்தை அமல்படுத்துவதற்கு கடந்த ஜனவரி 14 மாமன்னர் அனுமதி வழங்கி உள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்தார்.
மனித கடத்தலை வேறறுக்கும் வகையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதற்கு இச்சட்டம் வகை செய்வதாக அமைச்சர் விளக்கினார். மேலும் மனித கடத்தலை தடுப்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக இருப்பதையும் இந்த புதிய சட்டம் வகை செய்வதாக ஹம்சா ஜைனுதீன் குறிப்பிட்டுள்ளார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சாலை விபத்தில் உடலில் கடும் பாதிப்பு ஏற்பட்டு தமது ஆயுள் காலம் முழுவதும் தாதியரின் உதவியுடன் தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள 23 வயது இளைஞருக்கு புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் 50 லட்சம் வெள்ளி இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017 சசன்ஸ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தேதியிலிருந்து 5 விழுக்காடு வட்டியுடன் MPI ஜெனரல் இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனம் உட்பட 3 தரப்பினர் அந்த இழப்பீட்டுத் தொகையை பாதிக்கப்பட்ட இளைஞரான முகமது ஃபக்ரி பாகிஸ் முகமது சக்ரிமானுக்கு வழங்க வேண்டும் என்று 3 அடங்கிய அப்பீல் நீதிமன்ற நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற நீதிபதி நூர் பி அரேபியன் உத்தரவிட்டுள்ளார். தவிர அந்த இளைஞரின் வழக்கறிஞர்களான ஜி கே கணேசன் மற்றும் ஆர் காமேஸ்வரி ஆகியோருக்கு வழக்கு செலவு தொகையாக 160,000 வெள்ளி வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். சபா தம்புலான் கம்போங் தீகோலோட் என்ற கிராமத்தில் நள்ளிரவு 12 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 வயது மதிக்கத்தக்க மாது கருகி மாண்டார். வீட்டின் மேல் மாடியில் வரவேற்பு அறையில் அந்த மாதுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். எனினும் அந்த மாதுவின் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிர் தப்பினர். சம்பவம் நிகழும் போது வீட்டில் 10 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. தீ நாலாபுறமும் சூழ்ந்த நிலையில் அனைவரும் கட்டிய துணியோடு தப்பிக்க முற்பட்ட போது அந்த மாது மட்டும் தீ ஜுவாலையில் சிக்கிக் கொண்டதாக தம்புடான் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை நிலைய தலைவர் டெஸ்மோன் மிக்கி தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஓர் அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.